ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 1/9/2020 சார்வரி வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தசி. காலை 10:14 பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் அவிட்டம். மாலை 5:56 பின்பு சதயம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை, ராகுகாலம் மாலை 3:00 to 4:30 வரை, யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை, குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம். பௌர்ணமி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு போட்டி பொறாமை விலகக்கூடிய நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது, அதாவது தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் போட்டி இருந்தாலும் சரி, அல்லது வியாபார ரீதியான வகையில் போட்டி இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகத்துறை ரீதியான வகையில் மறைமுகமான போட்டி இருந்தாலும் சரி, வெளியில் போட்டி அல்லது வீட்டுக்குள்ளே போட்டி பொறாமைகள் இருந்தாலும் சரி, எல்லாமே இன்றைய நாளில் வந்து ஓரளவு குறையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களை பற்றியான நல்ல விஷயங்களை உணரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பொதுவான லாபங்களை சந்திக்கக்கூடிய அல்லது வாழ்க்கையில் உடல் ரீதியான வகையில் க்ஷேமங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிவை பயன்படுத்தினால் ஆகாதது எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி. அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்து ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் தேவைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். தைரிய வீரியஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால மனோதைரியம் அதிகரிக்கும். உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தன வரவை அதிகரிச்சிக்க முடியும். வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை தொட்டு ரசிக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தின யோகத்தையும் செயல் வேகத்தையும் புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரளய தேவி. அதிர்ஷ்டையன் 9, அனுகூல வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டி. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பணிவான பேச்சுக்களை கையாளக்கூடிய பக்குவமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் இருக்கும். இருந்தாலும் தேவையான நேரத்தில் துணிவு, தேவையான நேரத்தில் பணிவு அப்படிங்கிற விஷயத்தை வந்து கையாளக்கூடிய நாளாகும். இந்த நாளை வச்சுக்கலாம். ஜீவனஸ்தானாதிபதி குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அமைதியான வகையில் பணிவான முறையில் பக்குவமான பேச்சுக்களால் பண வரவை ஈர்த்துக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றிக்கான ரகசியத்தை பட்டியலிட்டு வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேலவ பெருமான். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் இஜட். கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கை அதிகப்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ராசி அதிபதி சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழல் இருந்தால் கூட தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சியாக இருக்கிறது நல்லது. ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது சிறப்பு. சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சனி பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறது சிறப்பு. ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி குரு பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறது சிறப்பு. அதனால் இவ்வளவு சிறப்புகள் இருக்கும்பொழுது சாதாரண சந்திராஷ்டமம் பாதிக்காது அப்படிங்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. எது எப்படி இருந்தாலும் விரத வழிபாட்டு முறைகளில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ தேவதை. அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ என். சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் அமையக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே ஜென்ம ராசியிலேயே புதாத்திய யோகமும் சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால நல்ல நல்ல நினைமைகள் நல்ல நல்ல சூழ்நிலைகள் உருவாகிட்டு இருக்கும். வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். உறவுகள் வகையில் பெருமையான நிகழ்வுகளையும் ஆறுதலையும் சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விருந்தாக இருந்தாலும் மருந்தாக இருந்தாலும் விவரம் செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சபூத கடவுள். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் இளஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஒய்.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியால் லாபம் சேரக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மங்களகாரகன் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால இந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும், சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அதாவது பூமி விற்பனையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி, யோகம் கொடுத்த மாதிரி யோகமான லாபம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். புதிய புதிய பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் உருவாகும். ஏற்கனவே விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூர்மையான பார்வையோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருக கடவுள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி கே. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உபயோகம் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். அதாவது உங்களுக்கு உபயோகமான நாளாகவும், உன்னதம் நிறைந்த நாளாகவும், உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், பதவியில் உள்ளவர்களுக்கு பெரும் பதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும், பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது பிரபலம் ஏற்படக்கூடிய நாளாகவும், ஆன்மீக சம்பந்தப்பட்ட போதகரா உள்ளவர்களுக்கு அற்புதமான மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு அடியெடுத்து வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏழு மலையாண்டவர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஓ. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சங்கடங்கள் விலகக்கூடிய சந்தோஷமான நாள். அதாவது உத்தியோகத்திலேயோ அல்லது தொழில் ரீதியாகவோ, வியாபார ரீதியாகவோ அல்லது கணவன் மனைவிக்கிடையோ தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்துன்னுவீங்களே, அந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷங்கள் அதிகரிக்கும். தைரிய வீரியஸ்தானத்தில் வீரியஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தைரியமான உள்ளத்தோடு தன் நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீங்கள் வந்து எந்த இடத்துல எந்த மாதிரியான விஷயத்தை எதிர்பார்த்தீங்களோ அந்த விஷயங்கள் இன்றைய நாளில் நடந்தேறக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக இருக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரமமான வேலைகளில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளிகாம்பாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பாக்கியமான சூழ்நிலைகள் அமையக்கூடிய பக்குவமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது. ஜீவனஸ்தானாதிபதி புதன் பகவான் அதே சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது. நன்மைகளை வந்து உண்மையாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் உங்களை வந்து ஆகாதவங்க நினச்சவங்க அல்லது எதிரியாக நினச்சவங்க அல்லது ஏளனமாக நினச்சவங்க இன்றைய நாளில் உங்களுடைய உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய, உங்களுடைய உண்மையான அந்த மனசை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இன்றைய கால சூழ்நிலைகள். எது எப்படி இருந்தாலும் உள்ளமே கோவில், உடம்பே ஆலயம் என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி தர்ம சாஸ்தா. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எம். மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலே ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி, தனஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவானுடைய அமைப்பு, அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி சூரிய பகவானும் ஆட்சி, அந்த சூரிய பகவானோடு பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் சேர்ந்து புதாத்திய யோகம், அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவானும் ஆட்சி. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கிற நவ கிரகங்களில் ஏனைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறதுனால சந்தோஷங்களும் அதே சமயத்தில் வந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பண வரவுகளும் தன வரவுகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிரச்சனையான பிரச்சனைக்குரிய நேரங்களில் கர்ஜனையை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரசாத கணபதி. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஆர். கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தந்திரமான முயற்சிகள் அதிகரிக்கும். புதுமையான ஒரு சிந்தனைகள் உருவாகும். உங்களுடைய செயல்பாடுகளில் வந்து வீரியமும் அதே சமயத்தில் காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு எண்ணங்களும் அதிகரிக்கும். செயல்பாடுகளும் சிந்தனைகளும் நல்ல முறையில் இருந்தது அப்படின்னா மெல்ல மெல்ல முன்னேற்றங்களை சந்திக்க முடியும் அப்படிங்கிற பொதுவான விதி இன்றைய நாளில் உங்களுக்கு உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனம் விட்டு பேசினால் சினம் விட்டு போகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காரக பகவான். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் கே. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பற்றாக்குறைகள் நீங்கக்கூடிய பக்குவமான நாள். ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். ஆனால் என்னதான் அலைச்சல் இருந்தால் கூட அதற்கு தகுந்த ஓரளவு பண வரவுகள் இன்றைய நாளில் உருவாகும். விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். புதிய பூமி அல்லது புதிய புதிய கட்டிடம் அல்லது புதிய பக்கத்து தோப்பு துறவு வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். கோழிப்பண்ணை வச்சுக்கிறவங்களுக்கும் கிராமத்தில் ஆடு மாடு சம்பந்தப்பட்ட தரகு அல்லது கமிஷன் துறையில் உள்ளவர்கள்
இருக்கிறவர்களுக்கும் ஓரளவு லாபங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இனிய சொற்களையும் இதமான சொற்களையும் பயன்படுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கள மாரியம்மன். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் வச்சை அதிஷ்ட எழுத்துக்கள் ஹச் கே. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, கோச்சார அடிப்படையில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜாதகத்தில் ராசி அம்சம் நவாம்சம் திரேகாணம் சஷ்டியாம்சம் திரிசாம்சம் நட்சத்திரம் திதி கரணம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஆழமாக கவனிக்கும் பொழுது உங்களுக்கான உறுதியான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உறுதியாக சொல்ல முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளும் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.